ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் மேக்கோவர் பண்ண கிச்சன் எம்டி டூர் தான் பார்க்க போகிறோம் மேக்கோவர் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் வீடியோஸை பார்த்துட்டு கிச்சன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கேன் நீங்கள் வீடு வந்து மாறிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க வீடெலாம் எதுவுமே மாறலை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஓன் ஹவுஸ் தான் கிச்சன் மட்டும் மேக் ஓவர் பண்ணியிருக்கோம் டைல்ஸ் ஒட்டி கல் அந்த பெயிண்டிங் கலரெலாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பட்ஜெட்டில் செஞ்ச ஒரு ஓவர் தான் ரொம்ப செலவு பண்ணி செய்யல பட்ஜெட்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரத்துக்குள்ளவே நாங்கள் டைல்ஸ் அதெல்லாம் ஒட்டி பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் ரொம்ப பட்ஜெட்டில் செஞ்சது தான் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இப்போ வாங்க அந்த கிச்சன் வந்து முன்னாடி எப்படி இருந்தது இப்போ வந்து மேக்கவர் பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோக்கால் போய் பார்க்கலாம் கிச்சன் மேக்ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஓப்பன் கிச்சன் தான் ரொம்ப சின்னதாக இருக்கும் வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெருசாக தெரியுது பட் சின்ன கிச்சன் தான் அது மட்டும் இல்லாமல் ஷெல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்க இருக்கும் ஒரு சீராகவே இருக்காது ஒரு நீட்டாக இருக்காது அது எல்லாமே எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம மேக் ஓவர் பண்ண போகிறோம் இந்த ஸ்டவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு விண்டோ வந்து இருந்துச்சு அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அட்டை வச்சு ஒட்டிட்டு மேலே வந்து வால்பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அதை ஓப்பன் பண்ணி நம்ம சமைக்கவும் முடியாது இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டாமல் விட்டோம் அப்படின்னா என்ன பிசுக்கு அதிகமாக ஆகிடும் அதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணி வச்சிருந்தேன் அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா தான் நான் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பட் அந்த வால் பேப்பர் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோடைய சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இந்த ஸ்டிக்கர் ஒட்டி டூ இயர்ஸ் ஆகுது இன்னுமே நல்லா தான் இருக்குது பிரிஞ்சு வரவே இல்லை பிரிக்கும் போது கூட கஷ்டமாக இருந்தது பிரிக்கிறதுக்கு அந்தளவுக்கு நல்லாயிருக்கு இப்போ மேஸ்திரி வச்சு என்ன பண்ண போகிறோம்னா இந்த கவுண்ட் டாப் கீழே ஒரு ஷெல்ஃப் இருக்கு இல்லையா அது எல்லாமே எடுத்துட்டு பக்கத்தில் நம்ம மிக்சி கிரைண்டர் வச்சுருக்கக்கூடிய அந்த மேலே எல்லாமே எடுத்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட போகிறோம் ஏன்னா மாடுலர் கிச்சன் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நம்ம அந்த பிளேட் ட்ரே அதுக்கப்புறமா ஆயில் ட்ரேயில் வச்சு அங்கே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மேக்அவர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த பிளான் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் வந்து கிச்சன்லேயே வைக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே இருக்கக்கூடிய அந்த ஷெல்ஃபையும் எடுக்க போகிறோம் இப்போ மேஸ்திரி வச்சு அந்த ஒர்க் பண்ணப் பண்ண போகிறோம் பார்க்கலாம் இப்போ மேஸ்திரி வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கவுண்டர் ஆஃப் கீழே இருக்கக்கூடிய ஷெல்ஃப் வந்து எடுத்தாச்சு பாருங்கள் அது எல்லாமே இடையில கட்டினது தான் ஸோ வந்து வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டோட கட்டில் நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்து வந்துருச்சு ஒரு கேக் பீஸ் நம்ம வெட்டினா அப்படியே வருமோ அதே போல் வந்து கிடச்சிருக்கு ஒடையாமல் கிடச்சதால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா சிங்க்கு கீழே ஒரு மேடை மாதிரியும் அதே மாதிரி இங்கே ரெண்டு மூணு ஓட்டையில் ஒயர் வந்து போயிட்டுருக்கு அது வந்து எர்த் ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து அதெல்லாம் வச்சிருக்காங்க அது எல்லாமே க்ளோஸ் பண்ணுறதுக்காக அந்த மேடை வந்து வச்சு நாங்கள் மேலே வந்து பேக் பண்ணிட்டோம் சிங்குக்கு பக்கத்தில் நாங்கள் இன்னொரு ஷெல்ஃப் வந்து வச்சுருக்கோம் ஏன்னா எல்லாமே எடுத்தாச்சு ஸோ பொருள் வைக்கிறது கிடையா இருக்காதுன்னு சொல்லி அதே மாதிரி அந்த மேடை கூட எடுத்தாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிரைண்டர் மிக்ஸி வைக்கக்கூடியதாக எடுத்தாச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா இடையில கட்டினது தான் வால்க்கும் டேமேஜே இல்லாமல் எதுவுமே டேமேஜே இல்லாமல் அழகாக கேக் பீஸ் மாதிரி தனியாக வந்துருச்சு இப்போ இந்த ஒர்க்லாம் முடிச்சாச்சு கிச்சனில் எங்கெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணுமோ அது எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் டைல்ஸ் வந்து ஒட்ட ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா டைல்ஸ் ஒட்டினோம் அப்படின்னா வேறு எதுவுமே பண்ண முடியாது அதுக்காக தான் டைல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வால் அதுக்கப்புறமா கீழே எல்லாமே ஒயிட் கலரில் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணோம் ஆனால் கிச்சன் வந்து ரொம்ப சின்ன கிச்சன் விண்டோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் ரூஃப் வந்து மெயினாக ரொம்ப கீழே இருக்கவே சிம்னி போடலான்னு சொல்லி பிளான் பண்ணும்போது ரொம்ப இடஞ்சலாக இருந்தது போட முடியாத அளவுக்கு இருந்தது ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒயிட் கலர் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பிசுக்கு அதிகமாக தெரியும் அப்படின்றதுக்காக வுட் ஃபினிஷில் மாற்றிட்டோம் தரையும் பார்த்திங்கன்னா உடன் ஃபினிஷில் இருக்கும் அதுக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த சாண்டல் கலரில் நாங்கள் வால்க்கு வந்து ஒட்டியிருப்போம் வால்க்கு வந்து ஒட்டி முடிச்சாச்சு ஒட்டி முடிச்சுட்டு பார்க்கும்போது அந்த கடப்பாக்கல் மட்டும் தனியாக செப்பரேட்டாக தெரிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா அதுக்கு மேலே வந்து இந்த கிரானைட் மாதிரி இருக்கக்கூடிய டைல்ஸ் வந்து வாங்கி ஒட்டிக்கலான்னு சொல்லி ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கி அங்கேயுமே ஒட்டி முடிச்சாச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லுக்காக இல்லை பட் இது முடிச்சதுக்கப்புறமா இது வந்து ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா ரொம்பவே அழகாக இருந்தது இன்னும் வந்து பெயிண்டிங் ஒர்க் இருக்குது இன்னும் கொஞ்சம் டைல்ஸ்லாம் ஒட்டுற வேலை இருக்குது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம முடிச்சாச்சு அதாவது டைல்ஸில் ஒட்டி முடிச்சாச்சு இன்னும் வந்து பாலிஷ் பண்ணல அதுக்கு முன்னாடி நான் வீடியோ வந்து ஷூட் இருக்கேன் ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி தான் இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா கிச்சன் எம்டி டூர் பெயிண்ட் கூட பார்த்தீங்கன்னா இந்த கலர் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது ஆல்ரெடி இருந்தது இதுக்கு வந்து நல்லா மேட்ச் ஆச்சு வேறு ஏதாவது கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா மேட்ச் ஆகாது பிங்க் இல்லை பர்பிள் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு பட் மேட்ச் ஆகாதுன்னு சொல்லி இந்த கலரில் வந்து பண்ணிட்டோம் இது வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சு நான் வீடியோ பார்த்தீங்கன்னா வைடாங்கில் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அப்பப்போ உங்களுக்கு பெரும் சின்னதாகவும் மாறி மாறி தெரியும் இந்த ஃப்ரூட்டில் போட்டிருக்கக்கூடிய டைல்ஸ் வந்து ஒரு சிலர் அங்கங்கே ஒட்டுவாங்க ஒரு ரெண்டு மூணு தான் ஒட்டுவாங்க பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து வாங்கினதால ஃபுல்லாக நடுவில் மட்டும் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து கொடுத்தாச்சு ட்ரில்லும் பார்த்திங்கனா அவங்க இருக்கும்போதே போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர் வந்து அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அதெல்லாம் மாட்டி வைக்கிறதுக்காக ட்ரில் வந்து அப்போவே மார்க் பண்ணி போட்டாச்சு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு தான் பெயிண்ட் பண்ணியிருப்பேன் இன்னும் வந்து காயில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஈரமாக இருக்குது டைல்ஸ் ஒட்டி முடிச்ச மறுநாளே வந்து பெயிண்ட் பண்ணியும் முடித்தாச்சு இந்த சிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன் பட் அவங்க அதை எல்லாமே எடுத்துகிட்டு அந்த சிமெண்ட் எல்லாமே சைடில் போட்டிருக்காங்க எல்லாமே கற மாதிரி பிடிச்சிட்டு க்ளீன் பண்ணால் கூட போகவே இல்லை நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் தான் அது போகும் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கேலாம் ட்ரில் பண்ணியாச்சு ராக் தான் வருவோம் அது எல்லாமே நம்ம முன்னாடியே வாங்கி வச்சுருந்தேன் ஸோ எல்லாமே வந்து மெஷர்மென்ட் பண்ணி ட்ரில் போட்டாச்சு விண்டோ மாற்றணும் அதுக்கப்புறமா டேப் வந்து போடணும் அவ்வளோதான் இதுக்கு மொத்தம் எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு ஃபோர் தௌசண்ட் குள்ளவே ஆகிருக்கும் ஒட்டுறதுக்கு எல்லாமே சேர்த்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் தான் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கும் ஏன் வந்து கவுண்டர் டப் கீழே கேப் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து மாடுலர் கிச்சன் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி தான் அங்கே வந்து கேப் விட்டுருக்கும் ஏன் பார்த்திங்கனா அங்கே ட்ரே அதுக்கப்புறம் ஆயில் வைக்கும் வைக்கும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இப்போ பட்ஜெட் இல்லாததுக்காக ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு அங்கே பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அங்கே வந்து எம்டியாக இருக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேக்அவர் போயிட்டுருக்கு ஒரு ரூம் அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஹால் அது எல்லாமே வந்து பின்னாடியும் வந்து கட்டிகிட்டு இருக்கோம் அது எல்லாமே இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சாச்சு பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சாச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் கிச்சனை வந்து செட் பண்ண போகிறேன் ஏன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா செட் பண்ணால் தான் நமக்கு வந்து அப்படியே இருக்கும் இல்லைனா எல்லாமே களைஞ்சு போகும் அப்படின்றதுக்காக இதுக்கப்புறமா தான் செட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறேன் இது ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு ஆர்கனைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சீக்கிரமாக வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் கிச்சன் டூர் வந்து சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த கிச்சனுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஒவ்வொரு கேட்டகரியில் வந்து நமக்கு பொருள் தேவைப்படும் இல்லையா அது எல்லாமே வாங்கியிருக்கேன் அந்த ஷாப்பிங் ஹால் வந்து ஒரு ரெண்டு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப வந்து கம்மியான ப்ரைஸில் பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் வாங்கியிருக்கேன் ஸோ அது எல்லாமே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா கிச்சனுடைய ஒரு ஃபுல் வியூ அந்த டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப் இருக்குது இல்லையா அந்த கவுண்டரில் மட்டும் தான் ஒட்டிருக்கும் வேறு எங்கேயுமே நம்ம ஒட்டலை ஸோ நமக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா பட்ஜெட்லேயே முடிஞ்சிருச்சு கிச்சன் ஃபுல்லாக ஒட்டியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதிகமாக வந்து செலவாகிருக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் டைல்ஸ் உங்களுக்கு காமிக்க மறந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அண்ட் ஃபினிஷ் தான் பார்க்குறதுக்கு உட் மாதிரியே இருக்கும் நைஸாக இருக்காது அதாவது நமக்கு கால் வந்து வழுக்கி விடாது ஒரு சின்ன க்ரூப் வந்து இதில் இருக்கும் அதுக்காக தான் மெயினாக இது வந்து போட்டிருக்கோம் இப்போ இது ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க பார்க்கறதுக்குமே நல்லா இருந்துச்சு இன்னும் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா பார்க்க அழகாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நம்ம கிச்சன் வந்து இப்போ மேக்ஓவர் பண்ணியிருக்கோம் இதோடைய பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் சைடில் அட்டாச் பண்ணுற அப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இதுலேருந்து ஏதாவது சின்ன ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ